முதல் தத்துவம் ஒருங்குவித்தல். அதாவது உங்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக் கொள்ளுகின்ற வார்த்தை அப்படின்னா என்ன, உங்க எண்ண ஓட்டம் தான். உங்களுக்குள்ளே நீங்கள், உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக் கொள்ளும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் வார்த்தைகள். உயிரை கொடுத்தாவது அந்த வார்த்தைகளை உண்மையாக்க வேண்டும். எத்தனை பேர், ஆமா சாமி இந்த ஒரு விஷயத்தை நான், இதில் நான் வீக்கு, இந்த இன்டெகிரிட்டியில் நான் வீக்கு, என்னை இன்டெகிரேட் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சேன் ஆனால் செய்யாமலே இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதுக்கு மேலே செஞ்சிடறது சாமி, என்ன பாடுபட்டாலும் செஞ்சிடறது அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. சரி, செய்யறது இல்லை அப்படின்றவங்க கை தூக்குங்க. ஆழமா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விளையாட்டு மைதானத்துல ஒரு குரூப் பாத்தீங்கன்னா அப்படியே சேர் போட்டு அந்த சுத்தி உட்கார்ந்துட்டு ஆட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா வேத்து விறுவிறுத்து கீழே விழுந்து மேலே எழுந்து கை கால கையை உடைச்சி காலை உடைச்சி அந்த பாலை எட்டி உதச்சி மட்டையால் அடிச்சு விளையாடிட்டு இருக்கோம். பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கேற்று விளையாடுறவங்களுக்கு பரிசு கிடைக்க போதா, தோத்தாலும் விளையாடுற குரூப்புக்கு பரிசு கிடைக்கும் இல்லையா, ரன்னர் பரிசு உண்டு. பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையிலும் வெற்றி. பார்வையாளரா மட்டும் இருந்தீங்கன்னா வாழ்க்கையிலும் பார்வையாளராகவே இருந்து செத்து போயிருவீங்க. பார்ட்டிசிபேட் பண்றவங்க தான் செல்ஃப் மேடா மாற முடியும். பார்ட்டிசிபேட் பண்றவங்கனால என்ன உசார் மாமி, இல்ல எல்லா ஃபேமிலியும் ஒரு 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 லேடி இருக்கும் சும்மா முடிஞ்சு முடிஞ்சு வச்சு 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 காப்பாத்தி, உங்களுடைய பல பேருடைய தாயே அந்த மாதிரி இருந்திருப்பாங்க, வச்சு வச்சு அந்த டப்பால வச்சு வச்சு காப்பாத்தி காப்பாத்தியே உங்களை படிக்க வச்சிருப்பாங்க, உங்களை மேலெடுத்து வந்திருப்பாங்க, உங்க லைஃபுக்கு சப்போர்ட் ஆன இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லைஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ணாமலே இருந்தீங்கன்னா வெற்றியின் ஒரு நுனியை கூட பார்க்க முடியாது. வாழ்க்கையில் வெற்றின்னு மலரன்னு நினைச்சீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சாமிய நேராவே பர்சனலாவே தெரிஞ்சா கூட நீங்க தவம் பண்ணாம அவரால் என்லைட்டன்மெண்ட் கொடுக்க முடியாது. நீங்க தவம் பண்ணாம அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்குற கை வாங்கி வச்சுக்கிற பலம் இருந்தா மட்டும்தான் கொடுக்க கூட முடியும். ஒரு சின்ன குருகுலத்து குழந்தை அந்த பிஞ்சு கையை நீட்டி நின்றுட்டு இருக்கு, நான் ஒரு 25 கிலோ தங்கத்தை கொடுக்க முடியுமா, தங்கமாவே இருந்தா கூட கையும் தாங்காது வச்சு காப்பாற்றவும் முடியாது. அந்த மாதிரி தான் என்லைட்டன்மெண்ட்டும், வாங்குற கை பலமா ஆகாம கொடுக்க முடியாது. என்லைட்டன்மெண்ட் நான் சொல்றது வாழ்க்கையில வெற்றி, அதான் வேற என்ன. எத்தனை பேர் இன்டெகிரிட்டியா ஒருங்குவித்தலோடு, ஆரம்பத்தில் அந்த வார்த்தை திரும்ப திரும்ப நினைவுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா புரிஞ்சு உள்ள அந்த சிந்தனையில ஓட ஆரம்பிச்சுன்னா பழகி போயிடும். ஒருங்குவித்தலோடு, ஸ்ரத்தையோடு, இதுக்கு மேல இந்த சத்தியங்களை வாழ்வது, இதை வாழ்ந்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹானஸ்டா ஃபீல் பண்றவங்க கை தூக்குங்க. ஆழமா புரிஞ்சுக்கோங்க, இத வாழறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா ஆழமா கேட்டுக்கோங்க. ஆழமா புரிஞ்சுக்கோங்க, எத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்டு அத
நிஜமாவும் ஆக்கல, அட்லீஸ்ட் நிஜமாக்க முடியலன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லி அத பூரணம் முழுமையாவும் ஆக்கல. உதாரணத்துக்கு நான் ஒரு டாக்டர் ஆவேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு வார்த்தை கொடுத்துக்கிட்டீங்கன்னா, நிஜமாக்கிட்டீங்கன்னா டாக்டர் ஆகிட்டீங்கன்னா நல்லது. அப்படி டாக்டர் ஆகலைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிடுறது, என்னால் ஆக முடியல, ஆக முடியாது, இந்த ஜென்மத்தில் இதை மறந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொன்னீங்கன்னா கூட அது முழுமையாக்கிறது. நிஜமாக்காவிட்டாலும் முழுமையாக்கிட்டா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்ட வார்த்தைகள், நிஜமும் ஆக்காம முழுமையும் ஆக்காம அப்படியே ஆக்கியும் ஆக்காமலும் பாதி வெந்தும் வேகாமலும் தொக்கி உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய வாக்குறுதிகள் எத்தனை, உட்காந்து எழுதுங்களேன் 5 நிமிஷம். ஏ நல்லா கேட்டுக்கோங்க, இப்ப வந்து உங்களுக்கு நீங்களே கொடுத்த வாக்குறுதியை மட்டும்தான் எழுத சொல்றேன், மற்றவங்களுக்கு கொடுத்ததை இப்ப எழுத வேண்டாம், அது அடுத்த ப்ராசஸ். உங்களுக்கு நீங்களே நீங்க ஏதாவது யோசனை பண்ணி முடிவு பண்ணிருப்பீங்க, 10 கோடி சம்பாரிச்சிடணும்ப்பா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வாக்கு கொடுத்துருப்பீங்க, ஒரு தியானபீடம் கட்டிடுறதுப்பா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வாக்கு கொடுத்துருப்பீங்க. இல்ல எனக்கு வாக்கு கொடுத்துருந்தீங்க, இல்ல மத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துருந்தா இப்ப எழுதாதீங்க, உங்களுக்கு நீங்களே மட்டும் வாக்கு கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதை வாழ்ந்திருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்க. ரெண்டாவது, அடுத்தவர்களுக்கு என்னெல்லாம் வார்த்தை கொடுத்துருக்கீங்க, நிறைவேற்றவில்லை அல்லது முழுமையாக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, லிசன் கேளுங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நீங்க வாக்கு கொடுக்குறீங்க, 50,000 ரூபா உங்களை நான் கடன் கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுறீங்க. கொடுக்கலைன்னாலும் அட்லீஸ்ட் அவர்கிட்ட என்னால் கொடுக்க முடியாதுப்பா, நீ வேற யார் எங்கேயாவது தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது முழுமையாக்கிறது. நிறைவேற்றி இருந்தாலும் சரி, முழுமையாக்கி இருந்தாலும் சரி, நல்லது. ஆனால் ரெண்டுமே செய்யாமல், கொடுத்து நிறைவும் ஏற்றாமல் செய்யாமலும் விட்ட அந்த வாக்குறுதிகள், வாக்குகள், அதெல்லாம் இப்ப லிஸ்ட் பண்ணுங்க. யாருக்காக வேணா இருக்கலாம், உங்க அம்மாவுக்கு கொடுத்துருப்பீங்க வாக்கு கொடுத்துருப்பீங்க, என்ன பண்ணிருப்பீங்க, உன்னை நல்ல கடைசி காலத்துல நல்லபடியா வச்சு பாத்துக்கிறேன் வாக்கு கொடுத்துருப்பீங்க, பாத்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பல்வேறு எத்தனை பேர் இந்த லீகலா மாத்திக்கிறேன்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் நேம் வாங்கிட்டு போயின்னு மாத்தாம இருக்கவங்க, நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. குருவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பொழுது குரு என்ன ஆசீர்வாதம் பண்ணால் அந்த சக்தி உங்களை ரீச் ஆகாது, நடுவில் பிரேக்கேஜ் ஆயிருது. அதை விட லீகலா மாத்த முடியும்னா மாத்துங்க, மாத்த முடியலனா சமயனால மாத்த முடியாது, நான் சரண்டர் பண்ணிடுறேன் ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா நிறைவும் ஏற்றாமல் முழுமையும் செய்யாமல் விட்ட வார்த்தைகள் மிகப்பெரிய தடையாக உங்களுக்கும் அந்த நபருக்கும் நடுவில் இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, வேலைக்காரனா இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த பரிமாற்றமும் நடைபெறாமல் தானாகவே தடுக்கின்ற அணையாக நிறைவேற்றாத வார்த்தைகள் மாறிப்போகும். எத்தனை பேருக்கு சொன்ன உடனே புரியுது? உதாரணத்துக்கு உங்க ஊர்ல ஏஎஸ்பி நடத்துறேன்னு நீங்க சொல்றீங்க, நடத்தினா நல்லது, நடத்தலைன்னாலும் நடத்த முடியலன்னு சங்கத்துல சொல்லிட்டீங்கன்னா, அந்த யார்கிட்ட நீங்க கமிட் பண்ணீங்களோ அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நல்லது, முடிஞ்சிருச்சு. ஆனால் நிறையும் ஏற்றாமல் முழுமையும் செய்யாமல் விடப்படுகின்ற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் சக்தியை உறிஞ்சும் விரயமாக்கும் ஓட்டைகள். ஒரு பானையில ஓட்ட போட்டீங்கன்னா எவ்வளவு சக்தியை உள்ள ஊத்தினாலும் அது தண்ணியை உள்ள ஊத்தினாலும் அது தங்குமா? தங்காது, தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கலாம் இது ஒரு சிம்பிளான விஷயம் தானே அப்படின்னு, கொடுத்த வார்த்தை வார்த்தை வாழ்க்கையே கொடுத்தாவது நிறைவேற்றுவது அல்லது முழுமையாக்கி விடுவது. முழுமையாக்கிட்டாலும் தப்பு இல்லை,
செய்ய முடியாது. அதனால தயவு செஞ்சு நீங்க வேற யாரையாவது பார்த்து நீங்க கடனை வாங்கிக்கோங்க, இல்ல வேற யாரையாவது வச்சு இந்த வேலையை செஞ்சுக்கோங்க. முழுமையாக்கிட்டாலும் என்ன, நீங்க அதுல இருந்து விடுபட்டுறீங்க, அதுவும் இன்டெகிரிட்டி தான். ஆனா ரெண்டும் செய்யாம அப்படியே திறந்து விட்டமா போட்டு விட்டுருக்கீங்க இல்லையா, அது என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையை வெறுமையாக்குகின்ற, நான் சொன்ன வார்த்தை ஷாக்கிங்கா இருக்கும் நினைக்கிறேன், பேர் வாங்கிட்டு லீகலா மாத்தாம இருக்கவங்க, நான் என்ன உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாலும் அது வராதுன்னு. உண்மை, உண்மையை பயமாக இருந்தாலும் நேரில் பார்த்து விட வேண்டும். உங்களுக்கும் உலகத்துக்கும் நடுவுல இப்படி மட்டும்தான் சக்தி பாலம் அமையுது. ஐயா ரெண்டு பேர் ஒன்னா மெடிக்கல் காலேஜில் படிச்சு டாக்டரா முடிச்சுட்டு வெளியில வருவாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, கடைசி காலம் வரைக்கும் அதே ஊர்ல 10 ரூபா ஊசி போடுற ஒரு கிளினிக்கை வச்சுட்டு பழைய ஹிண்டு பேப்பரை கண்ணாடியை வச்சு உத்து உத்து காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு கம்பவுண்டர் தனியா கடைய ஆரம்பிச்சு வந்துட்டு இருந்த 10 பேஷண்ட் அங்க போயிரும். இவர் அப்படியே உட்காந்து கம்பவுண்டர் திட்டே காலத்தை கழிச்சுட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்பிச்சு நடத்தி ஒரு செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸோட ஹெட்டா இருந்துட்டு இருப்பாரு. ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சிருப்பாங்க. என்ன டிஃபரன்ஸ்? பில்கேட்ஸ் அவர் பயோகிராஃபில எழுதியிருக்காரு, பயோகிராஃபியில் ஆர்டிகலான் தெரியல, இன்டர்நெட்டில் படித்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணார் இன்ஜினியரிங்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன், அவர் என் மைக்ரோசாஃப்டில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாரு, நான் ஓனராக இருக்கேன் அப்படின்னாரு. என்ன காரணம்? என் கூட படித்து என்னோட நிறைய மார்க் எடுத்த பல டிப்ளமோ பசங்க ஒரு என்ஜினியராக 4000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டா இல்லை 10000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் உட்காந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். எஞ்சனது போக மிஞ்சனதே ஒரு சாம்ராஜ்யம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவையெல்லாம் தின்னு முடிச்சு மிச்சம் மீறறதே என்ன, பெருமைக்கோ அகங்காரத்துக்கோ சொல்லல, உண்மைதானே, ஃபேக்ட் தான் சொல்றேன். என்ன காரணம்? சக்தி விரயம் ஆயிட்டு இருக்கிற ஓட்டைங்களை முதல்ல அடைங்கய்யா. மற்றவங்களுக்கு வார்த்தையை கொடுத்து அதை நிறைவேற்றாமலோ இல்லை முழுமையாக்காமலோ விடுற பழக்கம் இருந்தா உங்களுக்கும் வார்த்தையை கொடுத்து நிறைவேற்றாமலோ முழுமையாக்காமலோ விடுற பழக்கம் வரும். இது வந்த உடனேயே உங்க திங்கிங் வந்து அன்கான்சியஸா போயிடும், கான்சியஸா உங்களுக்கு நீங்களே பேசுங்க. மற்றவங்களுக்கு கேட்டவன தப்பு இல்ல, அவருக்கு தெரியும், அவர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்க, நீங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு. இன்டெகிரிட்டி, உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, எதெல்லாம் முழுமையாக்க போறீங்க, எதெல்லாம் நிறைவேற்ற போறீங்க, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நிறைவேற்ற போகிறீர்கள் அப்படிங்கறத அதை செய்ய போறீங்க, அதை டிக் பண்ணிடுங்க. நிறைவேற்ற முடியாது அப்படின்னு தெளிவா உங்களுக்கு நீங்களே சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுறது, அதெல்லாம் உங்களுக்கு நீங்களே சொல்லி முடிச்சுட்டு அழிச்சிருங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைங்க, அதுல எதெல்லாம் இப்ப நிறைவேற்ற போறீங்க அதை டிக் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு இந்த பேர் லீகலா மாத்திரன்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் நேம் வாங்கியிருந்தீங்கன்னா இப்ப மாத்த போறேன்னா டிக் பண்ணிடுங்க. மாத்த முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா லைனை கட் பண்ணிட்டு யாருகிட்ட சொல்லணுமோ அதை சொல்லிருங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வாழ்க்கையில எதையுமே கம்ப்ளீட் பண்ணாத முனையா விட்டுட்டு போகாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அருமையான ஒரு ஜென் தத்துவம் இருக்கு, உள்ள போன மூச்சு வெளியில வராம அப்படியே போயிருச்சுனா கூட வாழ்க்கை கம்ப்ளீட்டா இருக்கணும், நம்ம கணக்கு கம்ப்ளீட்டா இருக்கணும், உலகத்தோட செய்யறன்னு சொல்லத செஞ்சு முடிச்சிருக்கணும், முடியாதத செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கணும். உள்ள போன மூச்சு வெளியில வராம அப்படியே போயிருச்சுன்னா கூட எல்லாமே கணக்கு கம்ப்ளீட்டா இருந்தா இன்னொரு தடவை உடம்பு எடுக்க வேண்டிய தேவை இருக்காது.
ஒரு கணக்கு முடிக்காம மிச்சம் வச்சுட்டு போயிருந்தீங்கனால திரும்ப வர வேண்டியிருக்கும். எதெல்லாம் நிறைவேற்ற போறீங்களோ டிக் பண்ணிடுங்க, எதெல்லாம் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிட போறீங்களோ அதை அடிச்சு என்ன அதுக்கான விஷயத்தை செஞ்சாகணும். இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி ஆகணும், யாராவது ஒருத்தர் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, புரியுது இல்லையா, சொல்லியிருந்தீங்கன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கோம், அவருக்கு ஃபோன் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த முடிவை இப்போவே அது பின்னாடி எழுதிடுங்க பிராக்கெட்டில். நல்லது. இப்போ இந்த ரெண்டையும் முழுமையாக்க வேண்டியதையும் நிறைவேற்ற வேண்டியதையும் தனித்தனியாக கிளீனாக எழுதிடுங்க. ஒரு உதாரணம் வேணா யாரையாவது படிச்சு காமிக்க சொல்லட்டுமா? கிளினிக்ல ஒரு புது மெஷின், அல்ட்ராசவுண்ட் மெஷின் வாங்குறதா பிளான் பண்ணியிருந்தேன். பட் பணம் இல்லாத காரணம் ஐ டிசைடட் நாட் டு டு இட். வாங்க போறது இல்லை. ஸோ அது வந்து எனக்காகவே ஐ ஹேவ் டு, அந்த கம்ப்ளீஷன் வந்து எனக்குள்ளே நான் பண்ண போறேன். அதான், அது இது வந்து முழுமையாக்குறது, புரியுதுங்களா? இவங்களே இவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, அதை செய்ய முடியலை. ஆனா அப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்களே தெளிவா ரெக்கார்ட் பண்ணிடணும். அட, நம்மளுக்கு தானடா சொன்னோம், உடரா இதெல்லாம் எவிடன்ஸா இருக்கு? கிடையாது. அப்ப அந்த பழக்கம் என்ன, அன்கான்சியஸா என்ன நீங்க செய்யணும்னு இந்த சிந்தனை பண்ணாலும் கூட செய்ய மாட்டீங்கன்னு உங்களுக்குள்ளே முடிவு பண்ணிடுவீங்க. பத்து சொன்னேன் செஞ்சனா விடப்பா, நான் இப்படிதான். உங்களுக்கு உங்களுடைய முடிவுகள் மீது உங்களுக்கே மரியாதை இல்லாத மன அமைப்பு உருவாகுதல். எத்தனை பேர் இந்த மன அமைப்பால சஃபர் ஆவறீங்க, கை தூங்கலாம். நான் முடிவெடுப்ப சமயம் ஆனா என் மேலே அதுக்கு அதுக்கு எனக்கே நம்பிக்கை இருக்காது, மரியாதை இருக்காது. அந்த மன அமைப்பு போகணும்னா ஒரே வழி, இந்த மாதிரி தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். இன்னையோடு இதை முடிச்சிடாதீங்க, ஒரு ஒரு வாரம் கழிச்சு திரும்ப உட்காந்து இந்த ஒரு வாரத்தில் நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்ட வார்த்தைகள் எத்தனை எல்லாம் நிறைவேற்றலாம், எதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது உங்களுக்குள் நீங்கள் முழுமையாகவே இருக்க வேண்டும். உங்களுக்கு நீங்க கொடுத்த வார்த்தைங்க நிறைவேற்றாமலும் முழுமையாக்காமலும் விட்டதுதான் ஒரு தொடர்ந்த ஒரு குறையாகவே உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னே தெரியல சாமி, மனசுக்குள்ள ஆனா ஒரு வெறுமையா இருக்கு, குறையா இருக்கு. எத்தனை பேர் அதனால ஃபீல் பண்றீங்க, கை தூக்குங்க. இதுதான் காரணம், தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் காரணம். உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்ட வார்த்தைங்க நிறைவேற்றவும் இல்லை, கம்ப்ளீட் பண்ணவும் இல்லை. கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே அந்த வெறுமை போயிடும். தொடர்ந்து திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு முறை உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் எழுதி பார்த்துறது. இன்னைக்கே எல்லா கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் வராது. பத்து வயசுல டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருந்து நீங்க ஞாபகம் வந்திருக்காது, நாளைக்கு நாளைக்கு உட்காந்து எழுதும் போது ஞாபகம் வந்துடும், நினைவுல வந்துடும். பதினஞ்சு வயசுல உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பீங்க, அது நடந்திருக்காது. அப்போ அது அதெல்லாம் இப்ப நினைவுகளுக்கு வராது, உட்காந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நினைவுக்கு வரும். அப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்களே அதை பூர்த்தி பண்ணிக்கிறது. அதுதான் நான் நினைச்சேன், ஆனா பல்வேறு சூழ்நிலை காரணமா அது நடக்கல. ரீசன் தேவையே இல்லை, நடக்கல. அப்ப இப்ப நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை நினைந்து அதனால் விட்ட குறை, அந்த வெறுமை இப்ப இருக்கக்கூடாது. உள்ள சிறு வயதிலிருந்து உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொண்ட வாக்குகள் நிறைவேற்றவும் செய்யாமல் முழுமையாக்கவும் செய்யாமல் விட்டவைகள் தான் நீங்கள் எதிர்பாராத ஆசைகளாக உங்களை தாக்குகின்றன. எதிர்பார்க்காத ஆசையா வந்து தாக்கும். நாம் நமக்காக சில கடமைகளை செய்து அதை நிறைவேற்ற முடியும் முடியாது என்பதையும், பிறருக்காக நாம் வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் முழுமை செய்வது என்பதையும் முடித்து விடுவது என்பதையும் சுவாமிகள் கூறினார்கள். இது இரண்டுமே இல்லாது நாம் பிறருக்கு கொடுத்ததும் நம்ம மனதுக்கு நாமளே கொடுத்தது கூட காலங்களுடைய சூழ்நிலையிலாக தூக்கி அப்படியே நிலுவையாக வைக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என? இப்ப ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு வீடு வாங்குறேன்னு நீங்க உங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க, இப்ப அதை நீங்க கைவிட்டவும் போறதில்லை,
ஆனா நிறைவேற்றவும் முடியல. அப்ப என்ன பண்ணணும்னா, இப்போதைக்கு கைவிட்டு விடுகிறேன், 6 மாதம் கழித்து மீண்டும் எடுத்துக்கொள்வேன், ஆனா இப்போதைக்கு கைவிட்டு விடுகிறேன். புரியுதுங்களா என்ன சொல்ற? இப்போதைக்கு என்னால் இயலாது, அதனால மனமே இதை நினைத்து கொண்டு உன்னுடைய நிம்மதியை குலைத்து குறையாக அறையாக நிறையில்லாமல் இருக்காதே, இதை 6 மாதத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி தெளிவாக்கிடுங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு இந்த சந்தேகம் போச்சு? அவ்வளவுதான், அவ்வளவே தான். இப்போதைக்கு தெளிவா இருங்க, இப்ப கம்ப்ளீட் பண்ணுங்க. முயற்சி பண்றேன்னு சொல்லி இருந்தா கூட இப்ப சொல்லிடணும், என்னால முயற்சி பண்ண முடியாது, தெளிவா சொல்லிடணும். பாருங்க, முடியும் முடியாது அவ்வளவுதான். ஒண்ணுமில்ல, நீங்க இப்ப கடலை விழுந்துட்டீங்க, பக்கத்துல இருக்கிற உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரிதான் அது. நீ காப்பாத்த முயற்சி பண்றதுல நான் இருக்கணும் இல்ல காப்பாத்துறதுக்கு. தெளிவா முடிவு பண்ணுங்க, முயற்சி பண்ற. அதாவது யார் யாருக்கு என்னென்ன கமிட்மெண்ட் கொடுத்தீங்களோ அதையெல்லாம் ஒண்ணு நிறைவேற்றணும் இல்ல கம்ப்ளீட் பண்ணிடணும். தயவு செஞ்சு காலபைரவனை மதியுங்கள்.